வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, நேற்று வந்து நம்ம சகோதரரின் அனுபவ வீடியோவை நம்ம போட்டு விட்டோம். சகோதரர் அனுப்பியிருந்தாரு. இதே போல பல சகோதரர்கள் வந்து தங்கள் அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அனுப்புனீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணலாம். அதாவது இப்போ பிரம்மச்சரிய பயணம் அப்படிங்கிறது வந்து பல சகோதரர்கள் இணைஞ்சு இப்போ நம்ம ஒரு குழுவாக தான் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கம்யூனிட்டி ஒரு ஒரு நாளும் உத்வேகமாக நடைபோட்டு போகிறதுக்கு உங்களால் ஏதேனும் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தாராளமாக அனுப்புங்க, நம்ம வந்து சேனலில் பப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத இல்லைங்க, நான் ஒரு கருவி மட்டும்தான், ஒரு சின்ன கருவி ஆச்சுங்களா. இறைவனால் இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். பலரும் வந்து குரு குருவே அப்படின்லாம் போடுறீங்க, நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன் ஆரம்ப கட்டத்திலேயே, குரு குருவுக்குண்டான தகுதி தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் எவருக்குமே கிடையாது. ஒன்று புரிஞ்சுதுங்களா. ஏன்னா ஒரு குரு அப்படின்னா அந்த மனிதன் அடிப்படையிலே 12 வருட பிரம்மச்சரியம், ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வாழணும், ஒரு வாழ்க்கை வாழணும்னாலே 12 வருட பிரம்மச்சரியத்தில் நினைச்சாதான் முழுமையான வாழ்க்கை வாழ முடியும். ஒன்று, யாராச்சும் 12 வருஷம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா சிறப்பு, அவங்க வாழ்க்கை ஒரு சாதாரண மனித வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் தகுதி ஆச்சுங்களா. அதுவே குருவுக்கான தகுதி இல்லை. குரு அப்படிங்கிறவரு 3 மடங்கு 4 மடங்கு 12 12 12 12 36 வருட பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் காலம் கடந்திருந்தா அவங்க வந்து குரு அப்படிங்கிற தகுதியை பெறுவதற்கு உகந்ததா இருக்கும். குருனா என்ன தெரியுங்களா, உங்களுக்குள்ளாகவே இறைவனை வைத்துக்கொண்டு வெளியில் இருக்கும் ஒரு மனிதனை உயர்த்தி பார்க்கறதுல பலன் இல்லை இல்லைங்களா. குருங்கிறவர் ஒரு வழிகாட்டி, ஆனால் நமக்கு நான் காட்டுற வழி விட உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவன் காட்டும் வழி மிக உயர்ந்த வழியாக இருக்கும். எப்போ நம்ம முழுமையாக தெளிவடைகிற சமயத்தில் குருனா உங்களுக்கு பிரம்மச்சரியத்துக்கு மட்டும் வழிகாட்டுறவர் இல்லை, பல விஷயங்களுக்கு வழிகாட்டுறதா இருக்கணும். இது நான் ஒரு சின்ன உதாரணமும் நான் சொல்லியிருந்தேன். குரு வேதாத்ரி மகரிஷியை நான் சொல்லுவேன், அவர் 90 வருடம் கடந்தார், குறைஞ்சபட்சம் 30-40 வருடம் பிரம்மச்சரியத்தை கடந்திருக்கார். அவர் திருமணம் ஆயிருந்தாலும் குழந்தைக்கு கூட தன்னுடைய உயிரணுக்களை வந்து பல்வேறு சித்த பயிற்சிகள் மூலமாக மேல்நிலைப்படுத்தி அவர் வாழ்ந்த வாழ்க்கையே கிட்டத்தட்ட ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை தான். அப்போது அவர் வந்து ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். உண்மையில் நான் வந்து எப்பெல்லாம் வாழ்க்கையில் மிக கடுமையான ஸ்ட்ரகிளில் இருக்கும்போதுமே அவர் தான் வந்தாருங்க. அவர் வந்தார் உண்மையில் ஆச்சுங்களா. பலருக்கு அது நம்ப முடியாது. அது எப்படி சொல்லலான்னா, மகரிஷி வந்து இந்தோனேஷிய நாட்டுக்கு நான் போயிருக்கேன். இந்தோனேஷிய நாட்டில் வேலை நிமித்தமாக நான் போகிறேன்னு வைங்களேன். அது ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி, ஒரு 10-12 வருடத்துக்கு முன்னாடி, முதல்ல ஒரு அந்த நாட்டுக்குள்ளே போகையில் வந்து நமக்கு ஆங்கிலம் வந்து பேசுகிறோம். ஆனால் அந்த நாட்டுடைய ஒரு டிசைன் என்னென்னா, நம்ம பேசுகிற ஆங்கிலம் கூட அவங்களுக்கு புரியாது, அதே சமயத்தில் அவங்க பேசுகிற ஆங்கிலம் நமக்கு புரியாது. ஏன்னா ஆங்கிலம் தான் அவங்க பேசுவாங்க, ஸ்லாங்கே வேறு. எப்படி தமிழில் 2-3 ஸ்லாங் இருக்கிற மாதிரி ஒன்றுமே புரியாதுங்க. அது மாதிரி ஒரு நாட்டில் நம்ம போய் இறங்குறோம் வேலைக்கு போய் இறங்குற அந்த சமயத்தில், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த பணிக்காக தான் அங்கே போகிறோம். போகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு 5000 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு நிறுவனம் இருந்தால் அந்த நிறுவனத்தில் 5000 பேரை சமாளிக்கணும்னா சென்ட்ரலைஸ்டு ஒரு டீம் இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது இது வந்து ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறனால சென்ட்ரலைஸ்டு டீம் அப்படின்னா, உண்மையான சென்ட்ரலைஸ்டு டீம் அப்படின்னா, ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கான பேட்டர்னிங் டிசைன் தான் ஒரு அந்த நிறுவனம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான பேஸ் ஆச்சுங்களா. ஒரு ஆர்டர் வருது, ஒரு 10 லட்சம் பீசஸ் ஆர்டர் வருது அப்படின்னா, நான் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த ஏரியா ஆச்சுங்களா, அதனால கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதாவது ஆடை தொடர்பான தொழில் தான் ஆரம்பத்திலிருந்தே இருந்ததுனாலங்க. அப்போது அது பேட்டர்ன் டிசைனிங், கேடு போன்ற விஷயங்கள் சம்மந்தமாக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த PDC டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஹெட்டாக நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் இறங்குறோம். அங்கே போய் இறங்கினா அங்கே இருக்கிறதுலையே சிறு வயது நான் தான். அங்கே இருக்கிற கடைசி அவங்க அந்த இடத்துலேருந்து ரிலீவ் ஆகி போகிறக்கு இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து கிட்டத்தட்ட 60-65 வயசு. எனக்கு வந்து அப்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24-25 வயசுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன். அப்போ அங்கே இருக்கிறதுலேயே கம்மி வயது, ஆனால் மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு நம்ம அங்கே போயிட்டோம். இன்டர்வியூலாம் வச்சாங்க. நம்ம பயங்கர, ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே ஒரு நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து அங்கே GMA ஜென்ரல் மேனேஜர் இருந்ததுனால இந்தியாவிலேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அங்கே போனால் அவர் தான் தெரியும், இது யாருமே தெரியாது. அவருமே வந்து ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் நார்த் இந்தியன் ஆச்சுங்களா. அவங்க ஒரு லிமிட்டில் தான் பழகுவாங்க. ஓகே, வேலைக்கு போட்டாச்சு, இவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற லெவலில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு வேடிக்கை பார்க்கும் நிலையில் போய் இறங்குறேங்க. அவ்வளோ பதட்டம்,
என்ன பேசினா இறங்கினோடனே அது போகிறதுக்குள்ளேயே பல்வேறு குழப்பம். முதல்ல வந்து சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து இந்தோனேஷியாவுக்கு, இங்கேருந்து நேரடி ஃப்ளைட் இல்லை, சிங்கப்பூர்லேருந்து டிரான்ஸ்லிட் ஆகி போக வேண்டியது. அப்போது டிக்கெட் புக் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கேப்லேன்னு நினைக்கிறேங்க, ஒன்றரை மணி நேரம் கேப்பில் பண்ணி நான் ஒரு ஏர்போர்ட் ஒரு டெர்மினல் போயிட்டு அடுத்த டெர்மினல் போய் சேர்றக்க ரெண்டு மணி நேரம் ஆயிரும், போக முடியல. அந்த ஃப்ளைட் கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டு பிளாக் ஆச்சு. அப்போ என்ன ஆயிருங்க, கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல், சிங்கப்பூர்லேயே லாக் ஆகிட்டோம். அப்போது பயங்கரமாக ப்ரெஷர், ஏன்னா அந்த ஆரம்பகட்டம் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல, சிங்கப்பூரில் போய் இப்படி கொண்டமே, ஃப்ளைட் வேறு கேன்சல் ஆகிடுச்சு, திரும்பி வர்றக்க என்ன பண்ணுறது. அப்போது அந்த நேரத்தில் இரவில் அங்கே கம்பெனியில் கூப்பிட்டு பேசி அவங்க மறுபடியும் புக் பண்ணி, அது அன்டைம் நைட் டைமில் ரொம்ப ப்ரெஷருங்க, போய் இறங்கினா அப்படியே உடம்பு முழுக்க நடுக்கம் ஓகேங்களா. அப்போல்லாம் பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அவ்வளோ சின்சியராக இல்லை அந்த டைம்லலாம். அப்போது நடுக்கும், அப்போது எல்லா விதத்துலேயுமே ஒரு பயம், குழப்பம், என்ன பண்ணுறேன்னு தெரியல. அங்கே போய் இறங்கினா, நான் போய் இறங்குறேன் இந்தோனேஷியாவில், போய் விசாவான் அரைவல் தான் எடுத்தோன்னே. அங்கே போயிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தா எப்படி போகிறது, எங்கே போகிறது, அட்ரஸ் டீட்டெயில்ஸுக்கு டிரைவர் வந்துருவார் அப்படின்ட்டாங்க. டிரைவர் வந்துருவாருன்ட்டாங்க, நம்ம பேர் போர்டு கூட வச்சுட்டு நிற்கலீங்க, நமக்கு தெரியல, யாருன்னே தெரியல. அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் சுற்றி சுற்றி எல்லோரும் போனதுக்கப்புறம் ஒரு ஆள் தனியாக நின்றுட்டு இருந்து அவரை பிடிச்சி அவர் கூட ஏறி போனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியலைங்க. ரெண்டு மணி நேரம் காரு போயிட்டே இருக்குது, தெரியாத நாட்டில் நம்ம பேசுனா அவருக்கு புரியல, அவர் பேசுனா நம்மளுக்கு புரியல, ஏற்கனவே பதட்டோம், அவ்வளோ குழப்பம். நமக்கு தமிழ் ஆளுகளே தெரிஞ்ச ஆளுகளும் இல்லை, போயிட்டோம், ஒரு ரிஸ்க் எடுத்தாச்சு. அப்போது போயிட்டு வாழ்க்கையே முடிஞ்சிருவோம், நீ அவ்வளோதான் நாட்டு இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறனே தெரியாத சமயத்துலைங்க. நமக்கு தனியாக போன உடனே அந்த ரூமை போய் காட்டுறாரு, நீங்கள் இதுதான் உங்கள் ரூமு, நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னு அவர் சைகையில் காட்டுறாரு. சரின்னு நான் உள்ளே போயிட்டு கதவை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிற பேக்கெல்லாம் வைக்கிற பார்க்குறேன், அவ்வளோ நடுக்கோ பயம் பதட்டம், வாழ்க்கை போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கீல, எங்கேயோ ஒன்று சிக்கிட்டு மாட்டிருக்குது. நைட் ஏற்கனவே ஃப்ளைட் சிங்கப்பூர்லேயே 8 மணி நேரம் 10 மணி நேரம், இங்கே புதுசாக வேலைக்கு போகிற பதட்டம், அப்புறம் பல்வேறு குழப்பங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்க. அந்த ரூம் கதவை திறந்து நான் உள்ளே போகிற ரூமில் பேக் வைக்கிறேன், அங்கே குரு வேதாத்ரி மகரிஷின் படம் ஆச்சுங்களா, இந்தோனேஷியாவில் எங்கே எவ்வளோ தூரம் போய் அங்கே அவருடைய படம் அப்படி பார்த்தோன்னே அப்படி வாழ்க வளமுடன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அது ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்திருக்கலாம், ஆனால் இப்படி பார்த்தோன்னே எனக்கு கண்ணு தார தாரையாக தண்ணி வந்துருச்சுன்னா பாத்ரூமில் போய் அழுகிறதுன்னு சினிமாலாம் காட்டுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டு அது கிட்டத்தட்ட வந்து அப்புறம் வேலைக்கு உள்ளே போயிட்டு வந்து கிட்டத்தட்ட பயங்கர ப்ரெஷர், பயங்கரமான ப்ரெஷருங்க. கந்தசஷ்டி கவசமும் வேதாத்ரி மகரிஷியும் தான் வந்து துணையாக இருந்தாங்க. அப்புறம் அப்படியே நாளாக செட் ஆகிட்டு அப்புறம் வாழ்க்கை ஒரு மாதிரி போச்சுன்னு வைங்களேன். இது வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட், அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் கூட குரு கூட வந்தார் அப்படின்ட்டு. இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதெல்லாம் தயங்கி பயந்து ஒரு இது எப்படி இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது எல்லாமே ஒரு குருவானவர் முன்னால் வந்து நின்னார். குருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பார்த்து யார் குருன்னு சொன்னீங்கன்னா நான் என்னை சொல்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறது இல்லை, சித்தர்களையும் ஆச்சுங்களா, குருமார்கள், உண்மையான குருமார்களையும் நீங்கள் சொல்லுவதாக நான் நினச்சிக்கிறேன் ஆச்சுங்களா. ஆகவே சகோதரர்களே, நான் உங்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு பயணி, சாதாரண பயணி. நான் உண்மையிலேயே ஒரு குருவாக மாறினா அதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 60-70 வயசு ஆகணும் ஆச்சுங்களா. ஆனால் நான் உங்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச இறைவனால் உணர்த்தப்பட்ட ஒரு கருவியாக உங்கள் கூட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். ஆகவே போதும் நினைக்கிறேங்க. இன்றைக்கி வந்து சித்தர் பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 இருக்குது, ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள், சகோதரர்கள் மெயில் அனுப்பினதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேக வேகமாக பார்த்துடலாம். கேள்வி பதிலும் இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை கேள்வி பதில் ஏதேனும் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் கேள்விகளாக இமெயில் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், சகோதரர்கள் யூடியூப்பில் கண்ட வீடியோவெல்லாம் போய் மேய்ஞ்சிடுறது ஆச்சுங்களா, எனர்ஜியை இஷ்டத்துக்கு வேஸ்ட் பண்ணுறது. அப்படி வேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ணா நான் இந்த வீடியோ பார்த்தேன், இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறது, அதில் வேண்டாங்க, அப்படியெல்லாம் வேண்டாம் ஆச்சுங்களா. உங்களுக்கு உள்ளார்ந்த தேடலும் தேவையும் எது இருக்கோ அதுக்கு நம்ம பதில் பேசிட்டு நம்மை நம்ம செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவோம். வெளியில் இருப்பவர்கள் அவரவர்கள் வாழ்வாதாரத்திற்கு தகுந்து, யூடியூப்புங்கிறது அதுதானுங்க, அவங்கவுங்க பொழைக்கிறதுக்கு வீடியோ போடுறாங்க, நம்ம அதையே நம்பிட்டு நம்ம வாழ்க்கையே சிதைச்சுக்கக்கூடாது ஆச்சுங்களா. அவங்கவுங்க பெனிஃபிட், சம் பெனிஃபிட் இல்லாமல் பிரம்மச்சரியத்தை தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்தில் 15 நாள் கூட பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களையெல்லாம் குருவாக நினச்சிட்டு நம்பி ஒரு பெரிய கூட்டம் எல்லாம் அப்படி எப்படி போயிட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. ஆகவே கல்லாத மூடரை
கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று, கல்லாத மூடருக்கு கல்லாதார் நலரம், கல்லாத மூடர் கரு அறியாரே கருத்தறியாரே ஆச்சுங்களா. ஆகவே கல்லாத மக்கள் பிரம்மச்சரியத்தை கருவை நம்முடைய கருவை பற்றி கூட அறியாத மக்கள் சொல்கிற விஷயங்களை பெருசாக நினச்சிட்டு வந்துட்டு என்கிட்ட கேள்வியாக கேட்காதீங்க. நான் வந்து இக்னோர் தான் பண்ணுவேன், வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. லட்சக்கணக்கில் அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குதுங்க, சுய இன்பம் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கெல்லாம் நான் எத்தனை விளக்கம் சொல்ல முடியும். ஆகவே அதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். இப்போ சித்தர் பாடலுக்குள்ளே வந்துடலாங்க. போதடா எழுந்ததும், புனலதாகி வந்ததும், தாதடா புகுந்ததும், தானடா விளைந்ததும், ஓதடா அஞ்சு மூன்றும் ஒன்றைத்தான வக்கிரம், ஓதடா ராம ராம ராமவென்னும் நாமம். சகோதரர் வந்து சிவபாக்கியர் வந்து ராமரை பற்றி சொல்லி பிரம்மச்சரியத்துக்காக இந்த பாடல் சொல்லியிருக்கிறாருங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் நீங்கள் ஒரு விளக்கம் அனுப்பியிருக்கீங்க, அந்த விளக்கம் வந்து ஓகே. எழுத்தை எழுதும்போது ஓரளவுக்கு மேலே சொல்ல முடியாது, வீடியோலிங்கிறனால ஓரளவுக்கு சொல்லலாம். ஆகவே நான் அந்த விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. போதடா எழுந்ததும் புனலதாகி வந்ததும் ஆச்சுங்களா. அதாவது போதடா எழுந்ததும் புனலதாகி, புனல்னா என்ன, நீர் ஆச்சுங்களா. இரண்டு வரிகளையும் படிச்சுட்டு மொத்த விளக்கம் கொடுத்துடலாம். தாதடா புகுந்ததும் தானடா விளைந்ததும், இதில் என்னென்னாங்க, இப்போ நம்ம உடல் வந்து போதடா எழுந்ததும் புனலதாகி வந்ததும்னா போதும், எனக்கு ஆற்றல் வந்து ஓரளவுக்கு வந்து உடல் வளர்வதற்கு மூளை வளர்வதற்கு போதுமான ஆற்றல் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் போது நான் ஒன்னே போதடா எழுந்ததும், அடுத்தது எழுந்தது என்ன, உயிரணுக்கள் வந்து மூலாதார சக்கரம் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருதுங்க, புனலதாகி வந்ததும், அது நீராக மாறுது, விந்து சக்தியாக மாறுது. நம்முடைய எண்டு ரிசல்ட்டாக வர்ற உயிரணுக்கள் உடல் மூளை வளர்ச்சி முடிஞ்ச உடனே புனலதா நீராக மாறி வருது. அதுக்குள்ள தாதடா புகுந்ததும் தானடா விளைந்ததும், அதுக்குள்ளே வந்து ஒரு உயிரை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து தாதுக்களும் நுழைந்ததோடு மட்டுமின்றி தானே தானே விளைந்திருக்கு. அதில் தானேனா என்னென்னு எடுத்துக்கலாம், இறைவனே விளைந்ததாகவும் எடுத்துக்கலாம், நம்முடைய ஜெராக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா, விந்து சக்தியில். அப்போது போதடா எழுந்ததும் புனலதாகி வந்ததும் தாதடா புகுந்ததும் தானடா விளைந்ததும் ஆச்சுங்களா. இது என்ன அப்படின்னு கேட்டால், ஓதடா அஞ்சும் மூன்றும் ஒன்றைத்தான வக்கிரம். அஞ்சு மூன்றுன்னா என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விந்து சக்தியாக மாறி தானே அதில் விளைஞ்சிருக்கு. அஞ்சுன்னா என்னென்னா, நம சிவாயா, நமசிவாயா என்று சித்தர்கள் சொல்லுவது சும்மா உட்காந்துட்டு மந்திர மோதிரக்கு இல்லை. நமசிவாயாங்கிறது நம் உடலில் இருக்கும் நாளமில்லா சுரபிகளை சார்ந்த சக்கரங்கள், மூலாதாரம் நா சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் நாம சி வா யா அப்படின்ட்டு ஐந்து சக்கரம், கீழ்நிலை சக்கரங்கள் ஐந்து. அடுத்தது வந்து அஞ்சும் மூன்றும், மூன்றும்னா ஆ உ இம் ஓம்னு எடுத்துக்கலாம். அதில் இன்னொரு சுருக்கமே எடுத்துக்கலாம் எப்படின்னா, ஆ உ இம் ஓம் அப்படிங்கிறத ஆக்னா துரியம் மனோன்மணியம் இந்த மூன்று சக்கரங்களையும் கூட சேர்த்து எடுத்துக்கலாம், ஆ உ இம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குள்ளே வேற பல்வேறு ரகசியங்கள் உண்டு. இந்த பாடலுக்கு இந்த அளவில் எடுத்துக்கிட்டா போதும். ஓதடா அஞ்சும் மூன்றும் ஒன்றைத்தான வக்கரம், அப்போ இந்த அஞ்சு மூன்று சக்கரங்களுக்குள்ளாக நம்முடைய அந்த உயிரணு தானடா விளைந்த அந்த உயிரணுவானது நிலைச்சு 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 அதுக்குள்ள வந்து என்னங்க ஒன்றி போய் வரும் ஆச்சுங்களா. அதுதான் தவம், அதுதான் தியானம், அதுக்கான அதுதான் குண்டலினி தவம்னு நம்ம சொல்லுவோம். ஓதடா ஐந்து மூன்றும் ஒன்றைத்தான வக்கரம், ஓதடா ராம ராம ராமம் என்னும் நாமம். இப்போ சிவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம சிவாயன்றோம், விஷ்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது ராம ராம ராமம். ஏன்னா அவர் வாழ்ந்து காட்டினார் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையை, அது வந்து நம்ம ராம ராமன் சொல்லுவோம். என்ன காரணம், இந்த ஐந்து மூன்று மந்திரம் இருக்கு இல்லைங்களா, அது அதை உண்மையாகவே உணர்த்துவது காக்கும் தெய்வமாக விஷ்ணு பகவான் நம்முடைய பால் கடலில் விந்து சக்தியில் குடிகொண்டிருக்காரு. அவர் ஐந்து தலை நாகமான ஐம்புலன்களையும் அடக்கி அதையவே மெத்தையா வச்சு அது மேல படுத்திருக்கிறாரு. அவரின் பாதத்தை மகாலட்சுமி கூட வந்து பாதத்தை பிடிச்சி அமுத்துற அளவுக்கான சக்தி என்ன, நம்முடைய விந்து சக்தி தான், நம்முடைய ஆற்றல் தான். அதுதான் ராம 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 வெண்ணும் ராமத்தை ஓது, மேல் நோக்கி எடுத்துட்டு வா, ஓதடா ராம ராம வெண்ணும் நாமமே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் தெரியாது ஆச்சுங்களா, தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுறது தெரியாது. வெளி உலக விஷயங்கள் சுயநலமாக சுழன்று சுழன்று வர்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. நமக்கும் அப்படிதான், வெளி விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. நமக்குள்ளாக நம்மை மேம்படுத்தி கொள்றதுக்கு தான் விதம் 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 விதமான பாடல்களா, நீ வந்து விஷ்ணு வணங்குறியா
அதுக்கு நீ வச்சுக்கோ, உன்னை மேம்படுத்திக்கும். சிவனை வணங்குறியா, அதுக்கு நீ வச்சுக்கோ, உன்னை மேம்படுத்திக்கும். அல்லாஹ்வை வணங்குறியா, நீ அதுக்கும் வச்சுக்கோ, உன்னை மேம்படுத்திக்கும். சிவன் தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதா, நமக்குள்ள இருக்கிறத தான் நம்ம எங்கேயோ போய் 18வது வானத்தில் பார்த்தா கூட நம்ம உடல் இருந்தால் தான் நம்ம வேணால உணரக்கூட முடியாது. இப்போ தெரிஞ்சுக்க முடியும், நம்ம உடலை விட்டு வெளியில் போயிட்டா ஒன்றும் இல்லை. ஆச்சுங்களா, ஐம்புலன் இருக்கிறதுனால தான் அத்தனை வருது, இல்லைன்னா பிணம் தான். பிணம்னா ஒன்றும் இல்லை, சூன்யத்தில் போயிடும். உடல் இருக்கும்போதே உணர்ந்து கொள்ளணும். ஆச்சுங்களா, உடம்பு இருக்கையிலேயே முடியலன்னா அப்புறம் போனதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நம் சித்தர்கள் நம்மை மேம்படுத்தி கொள்வதற்காக தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கதையோ கட்டுக்கதையோ தேவையற்ற விஷயங்களோ அங்கே இல்லை. ஆச்சுங்களா, அப்போது எப்படியாயினும் நம்முடைய உயிரணுக்களை அதன் அருமையை புரிந்து கொண்டு நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதானுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த வந்து இரண்டு பாடல், சித்தர் பெயர் தெரியல, சகோதரர் அனுப்பியிருக்காரு. ரெண்டு நாள் பாடல் பார்க்காதனால அந்த ரெண்டு பாட்டை வேகமாக படிச்சுட்டு வந்துடுறேன். கோடி என்ற நான் நரஜென்மம் மண்ணாசையாலும், குணமான ஆசையுட தீனியாலும், ஓடி என்ற மோகத்தில் பெண்ணாசையாலும், மோகத்தால் பூட்டுகின்ற பொன்னாசையாலும், தூடி என்ற சுகபோக சுகியினாலும், துளையாத பாகத்தின் மயக்கத்தாலும், வாடி இந்த உலகமெல்லாம் மயக்கமாச்சு, மக்களே வாய்ஞானம் பேச்சுமாச்சு. வாழ்க வளமுடன். மக்கள் எப்படி இருக்காங்க? இந்த நரஜென்மம் மனித பிறவி எடுத்துட்டு இந்த மண்ணாசை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு மேல் பற்று வச்சு அப்படியே சாப்பாடு தீனிக்கு அதுக்கான ஆசை, ஆசையோட தீனியாலும், ஓடி என்ற மோகத்தில் பெண் ஆசையாலும், பெண் ஆசைங்கிறத மோகம் வருது, அப்புறம் அதுக்கப்புறம் பணம், இப்போ காசு பணம் அப்படின்னு ஓடிட்டுருக்குறோம், தூடி ஒன்ற சுகபோக சுகியினாலும், துளையாத பாகத்தின் மயக்கத்தினாலும், வாடி இந்த உலகம் எல்லாம் மயக்கம், வெளி உலக விஷயங்கள் மேலே நமக்குள்ளாக இருக்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு வெளி உலகம் மனதை வந்து எதெதுலேயோ நல்லது நல்லது நல்லதுன்ட்டு நமக்குள்ளாக ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியாங்கும், அதுக்கு முன்னாடி காலத்தில் இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி பாருங்கள், சோழநாடுன்றிருப்போம், பாண்டிய நாடு அதுக்கு முன்னால் போனால் இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வட்டம் நமக்குள்ளாக நம்ம ஒன்று பிரிச்சுட்டு நமக்குள்ளேயே நமக்கு போட்டு மதம்ட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை வந்து நமக்குள்ளே பிரித்து வச்சுக்கொண்டு நம்முடைய ஆற்றலை வெளிநோக்கியே விரையும் செஞ்சுட்டு நம்மை நம்ம உணர்றதுக்கு வழி இல்லாமல் உலகமெல்லாம் மயக்கமாச்சு மக்களே வாய்ஞானம் பேச்சுமாச்சே, நம்மை உணர்றதுக்கு வழி இல்லாமல் வெளி விஷயங்களையே தான் நம்ம போயிட்டே இருக்கிறோமே, வாய்ஞானந்தான் ஆகிப்போச்சு உலகத்தில் அப்படிங்கிறது ஆயிடுச்சுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலையும் பார்த்துடலாம். வார்த்தையால் தாக்கத்தால் ஒன்றுமில்லை, வல்லமையால் ஐம்புலனை அடுத்து கட்டி, ஆர்த்தையால் அக்கரத்தை விளிரெண்டில் வைத்து அறிவான மனந்தன்னை அதற்குள் மாட்டி, தேர்த்தையால் தேசி என்ற குதிரை தன்னை சிக்கென வாய் சிங் என்று கடிவாளம் பூட்டி, மூர்த்தையால் மூலத்தில் மறித்து கட்டி, முனையான சுழு நீ விட்டு மூட்டிப்பாரு. வாழ்க வளமுடன். இது அப்படியே விந்து ஜெயத்தோடு இணைஞ்ச மாதிரி வருங்க, என்ன படிக்கிறேன் பாருங்க. வார்த்தையால் தாக்கத்தால் ஒன்றும் இல்லை, ஆச்சுங்களா, சும்மா பேச்சு அது இதெல்லாம் கேட்டு ஒரு பயனும் கிடையாது. வல்லமையால் ஐம்புலனை அடுத்து கட்டி, ஆர்த்தையால் அக்கரத்தை விழி ரெண்டில் வைத்து அறிவான மனந்தன்னை அதற்குள் மாட்டி, ஆச்சுங்களா, நம்முடைய கவனம் மனத்தை கொண்டு போய் இப்போ விழி ரெண்டு அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா நம்முடைய கவனம் விழி மூலமாக நம்ம எதை பார்க்குறோம், அதாவது விழிக்குள்ளிருந்து எது பார்க்குதுன்னு நம்முடைய மனம் ஆச்சுங்களா. மனம் விழிகள் வழியாக வெளிப்படுது இல்லைங்களா, அதே எங்கே பார்க்குறோமோ அங்கே கவனம் போகுது இல்லை. அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது வெளி விஷயங்களை அல்ல, ஆர்த்தையால் அக்கரத்தை அப்படின்னா நம்முடைய எப்படி சொல்லலாம்னா ஆக்னா துரிய சக்கரம் சொல்லலாம், ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு தன்னுடைய சுயத்தில் நிலைச்சிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆர்த்தையால் அக்கரத்தை விழி ரெண்டில் வைத்து அறிவான மனந்தன்னை அதற்குள் மாட்டி, மனசை எடுத்துட்டு போய் நம்முடைய சூன்ய நிலையில் தவ நிலையில் ஆக்னா துரிய சக்கரங்கள் போன்ற உயர்நிலை மேல்நிலை சக்கரங்களில் மனந்தன்னை அதற்குள் மாட்டி, தேர்த்தையால் தேசி என்ற குதிரை தன்னை சிக்கனவாய் சிங்கென்று கடிவாளம் பூட்டி, தேர்த்தையால் தேசி என்ற குதிரை தன்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இதை எப்படி சொல்லனா, தேர்த்தையால் தேசி என்ற குதிரை என்னை சிக்கனவாய் சிங்கென்று கடிவாளம் பூட்டி, மூர்த்தையால் மூலத்தில் மறித்து கட்டி, முனையான சுழிமுனை விட்டு மூட்டில் பாரு. அதாவது வந்து நம்முடைய உயிரணுக்கள் இருக்கு இல்லைங்களா, உயிரணுக்களை வந்து சுழுமுனை வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிரை இரண்டு குதிரைன்னு சொல்லுவாங்க, இரண்டு குதிரை வந்து ரா மீனிங்கை சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய விதைகளை சொல்லலாம், இனப்பெருக்க பாகங்கள் இருக்கு இல்லையா, விதைகளை ரெண்டு விதைகளை வந்து அதனால் அதுலேருந்து உயிரணுக்கள் வெளியே போகாமல் நமக்குள்ளாகவே பயிற்சி மூலமாக அந்த குதிரையில் மாட்டி
அப்படியே முதுகுத்தண்டு வழியா சுழுனை வழியாக மூர்த்தையால் மூலத்தில் மறித்து கட்டி முனையான சுழுனை விட்டு மூட்டிப்பாரு மேல் நோக்கி எடுத்துட்டு வந்துருங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது தான் வார்த்தையால் தாக்கத்தால் ஒன்றும் இல்லை, வல்லமையால் ஐம்புலனை அடுத்து கட்டி ஆர்த்தையால் அக்கரத்தை விழி ரெண்டில் வைத்து அறிவான மனந்தன்னை அதற்குள் மாட்டி நம் உயிரணுக்களை மேலே எட்டு வரவில்ல அதில் வச்சு தவம் ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஆச்சுங்களா. அது நம்மை உணர்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வலிமை தேவை புரிஞ்சுதுங்களா. நம்ம சாதாரண வலிமை அப்படிங்கிறது மிருக வலிமை, ஒரு மிருகங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படிதான். ஆனால் உண்மையிலேயே நம் இறைவனை நோக்கி செல்லணும், நம் பிறவியின் நோக்கத்தை உணரணும் அப்படின்னா நமக்கு முழுமையான வலிமை தேவை. அந்த முழுமையான வலிமை எப்போ கிடைக்கும், நம்முடைய உயிரணுக்களை கீழே போன மிருக உணர்வால் கீழே சென்ற உயிரணுக்களை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரும்போது தான் அந்த இறைவனை நம்மளால் உணர்வதற்கான சக்தி கிடைக்கும். அந்த சக்தி கிடைக்கிறதுக்காகத்தான் நம்முடைய விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் பலதும் நம்ம கொடுத்தும் வச்சிருக்கிறோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களை, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது வந்து கேள்வி பதில் இருக்குது. ஒரு பெரும்பாலான கேள்வி பதிலுக்கு அப்பப்போ விளக்கம் கொடுத்தாச்சு இமெயிலேயே. ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது, வேகமாக பார்த்துடலாங்க. சந்தேகம் ஐயா, விந்து விரயம் செய்யாமல் இருந்தாலே பிரம்மச்சரியம் தானா? ஏனென்றால் சில சமயம் காம சிந்தனைகள் வந்து செல்கின்றன, ஆனால் அதில் முழுமையாக செல்லாமல் நான் தெய்வத்தை வேண்டி நினைத்து சிந்தனையை மாற்றிக்கொள்கிறேன். அதனால் காம சிந்தனையே சிறிதும் வராமல் இருப்பதுதான் பிரம்மச்சரியமா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஆரம்ப கட்டத்தில் பழக்க தோஷத்தில் நம்முடைய உடல் வந்ததே இனப்பெருக்க செயல்பாடுகள்னால. தாயும் தந்தையும் எதன் மூலமாக நம்மளை பெற்றெடுத்தாங்க? அந்த காம உணர்வுகள் தானே. அது வராமல் இருக்குமா? அது வரும், பழக்கம். அதுக்கு மேல் நோக்கி நம்ம செல்ல செல்ல, மேல் நோக்கி எண்ணங்களை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு அதுக்கு தான் முத்திரை பதித்தல், தியானம், தவம் போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து செஞ்சு செஞ்சு நம்மை மேம்படுத்தி கொண்டே வரணும். நம்மை மேம்படுத்திக்கிட்டே வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்கள்லேருந்து முழுமையாக விடுபட முடியும். அப்போதுமே இது எப்படி சொல்லான்னா, ஆற்றுல தண்ணி போகுது, அதில் எல்லா விதமான பொருள்களும் வரலாம். ஏன்னா பல நூறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருது. ஆனால் நமக்கு குடத்தில் தண்ணி வேணும் அப்படின்னா நமக்கு எந்த தண்ணி வேணும், அதாவது நல்லா க்ளீனாக இருக்கிற இடத்துல தண்ணி மொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சு பயன்படுத்திக்க வேண்டியதுதான் ஆச்சுங்களா. அதே மாதிரி தான் மனசில் எதேதோ வருதுங்கிறக்காக அது புறக்கால ஓட வேண்டியதில்லை. மனசை சும்மா வச்சிருக்கிறதுக்கு தியான தவமுறைகள் செய்து அதுக்கப்புறம் எப்படி ஒரு நிலத்தை சுத்தம் பண்ணுறோம், தியானம் தவம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கலை நிறைய இருக்கிற நிலத்தை வந்து நம்ம தூய்மை செய்வதற்காக பண்ணுறோம். அடுத்து நமக்கு தேவையான செடிகளை நெட்டி தண்ணி ஊற்றுறோம். இதுதான் நம்ம மனசில் வந்து காம எண்ணங்கள் வரலாம், நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கணும் ஆச்சுங்களா. அப்புறம் விந்து சக்தியை விரயம் செய்யாமல் இருந்தாலே பிரம்மச்சரியமா அப்படின்னா, விந்து சக்தியை விரயம் செய்யாமல் இருந்தால் உங்கள் உடல் வலிமையடையும், அது வந்து ஐம்புலன்கள் வழியாக உங்கள் ஆற்றலை விரையும் நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு வந்து உத்வேகமாக இருக்கும். ஆனால் பிரம்மத்தை நோக்கி நீங்கள் செல்வது அப்படிங்கிறது தான் பிரம்மச்சரியம். அதற்காகத்தான் தியான முறைகளையெல்லாம் நம்ம பயிற்சிகளாக கொடுக்கறது. நம்முடைய உயிரணுக்களை வந்து சாதாரண நிலையில் பிரம்மச்சரியம் காத்திட்டு இருக்கும்போது வெளிப்படும் ஆற்றல் 100% அப்படியே வெளிப்படும். அதே நம்ம விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நம்ம போகும்போது அது உள்ளார்ந்த ஆற்றலை இறைவனுக்கு நம்மை நாமே விளக்கேற்றுவது போல. இது பற்றி நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம் நிறைய வீடியோஸில். அது நமக்கு நாமே இறைவனுக்கு விளக்கேற்றுவது போல முதுகுத்தண்டு எனும் திரியின் வழியாக விந்து சக்தி எனும் ஆற்றலை எடுத்து ஆகுனாதுடைய சக்கரங்களின் வழியாக நம்ம விளக்கேற்றுறோம். அது சம்மந்தமாக வந்து பல்வேறு தவமுறைகள் எல்லாமே நம்மளை கொடுத்து வச்சுருக்கோம். ஆகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து இறைவனை நோக்கிய பாதையில் போயிட்டு இருக்கிறது பிரம்மச்சரியம்ங்கிறது. விந்து சக்தி வீணாக்காமல் இருப்பது அல்டிமேட் வீணாக்காமல் இருக்கிறது தான் ஆச்சுங்களா. ஆனால் பாதை, ரெண்டு பாதை இருக்குது. நீங்கள் ஒரு லட்சியத்தை வச்சுட்டு இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த நாட்டுக்கு பிரதமரே ஆயிரணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய ஆற்றல் முழுக்க அதுலேயே செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களிடம் உற்பத்தியாக முழு ஆற்றல் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, அது பிரம்மச்சரியம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஒரு பயனுள்ள வழிகளில் ஆற்றலை செலவு செஞ்சுட்ருக்கீங்க அப்படி எடுத்துக்கலான்னு வைங்களேன். கர்ம யோகத்துக்காக பயன்படுத்துகிறீங்கன்னு நினச்சிக்கலாம். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது இறைவனை நோக்கி நாம் செல்லும் பாதைக்கு நம்முடைய உயிராற்றலை காப்பாத்தி வச்சுக்கிறது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, 6 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சுய இன்பம் செய்யாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், இன்னும் என்னால் சரிவர பின்பற்ற முடியவில்லை. இப்போது அதிகமாக கைப்பழக்கம் செய்கிறேன், தினமும் உடல் பலவீனமாக உள்ளது, வயது 24, செல்போன் 8 மணி நேரம் யூஸ் பண்றேன், அதில் ஆடல் பாடல் காட்சிகளை யூடியூப் போன்ற தளங்களில் பார்த்து சுய இன்பம் செய்து விடுகிறேன். எனக்கு படிப்பு மற்றும் வேலை குறித்து ஒரு எண்ணம் கூட வரமாட்டேங்குது, படிப்புலையும் ஆர்வம் இல்லை, எப்போதுமே சுய இன்பத்திலேயே ஆர்வமாக இருக்கிறேன். அண்ணா, நானும் தினமும் சுய இன்பம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் நாளையிலிருந்து செய்ய மாட்டேன் என்று கூறி மறுபடி செய்கிறேன். இதை மாற்ற என் நரக வாழ்க்கையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது? பல வருஷம் ஓடிடுச்சு, முடியல, காலத்தை ரொம்ப வீணாக்கிட்டேன். வாழ்க வளமுடன். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க,
பலருக்கும் இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஸ்ட்ரகிள், ஆரம்ப கட்டத்தில் கும்மு இருட்டில் நடுராத்திரி 12 மணிக்கு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், வெளிச்சமே வாழ்க்கையில் வராதா, வெளியிலேயே வர முடியலையே அப்படின்ட்டு இருக்கும். நானே ஒரு சில நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நீங்கள் சுய இன்பம் செய்கிறது வந்து தப்புன்னு உணர்ந்துட்டீங்க, அப்போ அந்த உணர்தல் நீங்கள் அடிக்கடி பிரம்மச்சரி வீடியோஸ் அதிகமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த உணர்தல் வந்து வலிமை அடையும், புரிஞ்சுதுங்களா? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காம எண்ணத்துக்கும் அபரிமிதமான வலிமை, அந்த வலிமையை முறியடிக்கும் அளவுக்கு உங்களுக்கு மன உறுதி வரணும் அப்படின்னா, இது தொடர்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் அமைய இப்படி கிட்டத்தட்ட 1000 மணி நேரத்துக்கு மேலான வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மன உறுதி இயல்பாக பிரம்மச்சரியம் சார்ந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு நாள் முடியாமல் இருக்கிறவரு இப்போ 2 நாள் 3 நாள் கடந்து வருவீங்க, 2 நாள் கடந்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. திடீர்னு காலையில் கோல்டு ஷவர் பண்ணலாம், நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் உங்கள் வாழ்க்கையை பற்றி. நைட்டு வந்து ஒரு மணி நேரம் மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியிலையோ நடந்து போங்க, எந்த கேட்ஜெட்ஸ் எதுவுமே இல்லாமல் எதை பற்றியுமே யோசிக்கணும்னே நினைக்காமல் நடந்து போங்க. நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க, ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க, தனிமையில் இருக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளே நீங்களாக பேசுங்க, உங்கள் கூட நீங்களாக பேசுங்க, என்ன பண்ணலாம், ஏன் இப்படி இருக்கேன் நான், ஏன் இந்த மாதிரி இருக்கேன், ஏன் இதுலேருந்து வெளியில் வர முடியல, உங்களுக்கு நீங்களாக கேள்வி கேட்கும்போது உங்களுக்குள்ளாகவே ஆதி எந்த மானகுரு உங்களுக்குள்ளாகவே இருக்கிறதுனால எல்லாம் உள்ள இறைவனே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்கம் கொடுப்பாரு. நீங்களே டைம் டேபிள் போட ஆரம்பிச்சிருவீங்க. நான் இனிமேல் வந்து 8 மணிக்கு படுப்பேன், நைட் சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்பேன், 3 நாள் இந்த பிரம்மச்சரியத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருப்பேன். இது போல் நீங்களாக உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடலாம். இது ஆரம்ப கட்டத்தில் எப்படின்னா, எப்படி ஒரு நாய்க்குட்டியானது உணவே இல்லாமல் சுற்றிட்டு இருக்குன்னு வைங்களேன், அது திடீர்னு வந்து ஒரு எலும்பு துண்டு கடிச்சிருது, அதை போய் கடித்து கடின்னு கடிக்குது, ஏன்னா அதுக்கு உணவு தேவையாக இருக்குது, அந்த இன்பம் தேவையாக இருக்குது எலும்புலேருந்து வர்றேன்னு. அது கடித்து கடைசியில் தன்னுடைய ரத்தத்தையே வந்து வர்ற அளவுக்கு கடிச்சிருச்சுன்னா, அடுத்தது அதுலேருந்து வர்ற வாயிலிருந்து வர்ற ரத்தம் எலும்புலேருந்து வர்ற ரத்தம்னு நினச்சி அந்த நாயை குடிச்சிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இன்பம் மரணம் வரை இன்பம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது மரணமும் அடைஞ்சிடும். அதுதான் ஆச்சுங்களா, இந்த சுய இன்பம் போன்ற விஷயம் நம்முடைய ஆற்றலை அபரிமிதமாக விரயம் செஞ்சு நம்மை வந்து அழிவுக்கு கொண்டுட்டு போகக்கூடியது. நீங்கள் சுற்றி இருக்கிற நபர்கள் அனைவர் முன்னாலும் அவமானம் தான் நமக்கு மிஞ்சும். ஆணம் முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதி கெட்டு போன திசை எல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடுங்கிற மாதிரி ஆயிரும். ஆகவே இது போல் நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம், எல்லாமே பாருங்கள். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க இளைஞர்களே. நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு அதிகாரி, யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையை கவனிக்காமல் விட்டால் நமக்கு கிடைத்த இந்த உடல் எனும் வாகனத்தையும் உயிர் எனும் உணர்ந்து கொள்ளும் அந்த மிகப்பெரிய இறைவனின் பொக்கிஷத்தையும் விரையும் செஞ்சா நமக்கு வந்து வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆச்சுங்களா, நம்மையே நம்ம காப்பாற்றிக்காமல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எதை சாதிச்சு என்ன பயன்? ஆச்சுங்களா, நல்லா யோசிச்சுக்கோங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. இன்றைக்கி வெற்றிகரமாக 6 நாள் கடந்துட்டோம். மீண்டும் நாளை தினத்தில் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். சகோதரர்களின் கேள்வி பதில் ஏதேனும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா திரும்பவும் ஒரு மெயிலையோ எதுலேயோ கேளுங்க, நம்ம ரிப்ளை போட்டுடலாம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது தான், நீங்கள் உங்களை வலிமைப்படுத்தி கொள்ள உங்கள் மேலே நீங்கள் அக்கறைப்படணும். முதல்ல உங்களால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனை வெளிப்படைய செய்ய அதுக்கான ஆற்றலை பிரம்மச்சரியம் உங்களுக்கு கொடுக்கும். உயிரணுக்கள் விந்து சக்தி விரயம் செய்யாமல் இருக்கும்போது அதுக்கான ஆற்றல் கிடைக்கும். மன உறுதியோடு பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் 6வது நாள் நாளை தினம் 7வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.